வணக்கம், இது லத்தாவின் கதை நேரம். இன்னைக்கு நான் உங்களுக்கு படிக்க போற கதை என்ன தெரியுமா? எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடைய அக்ரஹாரத்து பூனை அப்படின்ற கதை. எங்கள் ஊர் ரொம்ப அழகான ஊர். எங்கள் அக்ரஹாரத்தில் ரொம்ப அழகானது. எங்கள் அக்ரஹாரத்து மனிதர்களும் ரொம்ப அழகானவர்கள். அழகு என்றால் நீங்கள் என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை ஒன்று நினைவே சுகமளிக்கிறது என்றால் அது ரொம்ப அழகாகத்தான் இருக்க வேண்டும். 35 வருஷங்களுக்கு முன்னால் அங்கே அந்த தெருவில் ஒரு பழங்காலத்து வீட்டின் கர்ப்பகிரகம் மாதிரி இருளடைந்த அறையில் பிறந்து அந்த தெருப்புழுதியிலே விளையாடி அந்த மனிதர்களின் அன்புக்கும் ஆத்திரத்துக்கும் ஆளாகி வளர்ந்து இப்போது பிரிந்து 25 வருஷங்கள் ஆன பிறகும் அந்த நினைவுகள், அனுபவங்கள், நிகழ்ச்சிகள் யாவும் நினைப்பதற்கே சுகமாக இருக்கிறதென்றால் அவை யாவும் அழகான அனுபவங்களும் நினைவுகளும் தானே. நான் பார்த்த ஊரும் இவை என்றுமே புதிதாக இருந்திருக்க முடியாது என்று உறுதியான எண்ணத்தை அளிக்கின்ற அளவுக்கு பழசாகி போன அந்த அக்ரஹாரத்து வீடுகளும் இவர்கள் என்றைக்கும் புதுமையுற மாட்டார்கள் என்கிற மாதிரி தோற்றமளிக்கும் அங்கு வாழ்ந்த மனிதர்களும் இப்பொழுதும் அப்படியேதான் இருக்கிறார்கள் என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. எனினும் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் என்று நினைத்து கொள்வதிலே ஒரு அழகு இருக்கிறது, சுகம் இருக்கிறது. நான் இப்போது ரொம்பவும் வளர்ந்து விட்டேன். ரொம்பவும் விஷயங்கள் தெரிந்து கொண்டு விட்டேன். என்னிடம் இருந்த குறும்புத்தனங்கள் எவ்வளவோ நீங்கிவிட்டன. ஆனாலும் கற்பனையாக இத்தனை மைல்களுக்கு அப்பால் இருந்து அந்த ஊரின் தெருவுக்குள் பிரவேசிக்கும் போது கற்பனையால் தூரத்தை மட்டும்தான் கடக்க முடியுமா? காலத்தையும் கடந்து நான் ஒரு 10 வயது சிறுவனாகவே நுழைகிறேன். அந்த குளத்தங்கரை ஓரமாக நான் வரும்போது எனது பிரசன்னத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அந்த பெண்கள் குளித்து கொண்டிருக்கும் போது குளக்கரை படியிலே நான் சற்று உட்கார்ந்து கொள்கிறேன். அங்கு சுகமாக காற்று வரும். குளத்திலே தண்ணீருக்கு மேல் ஓரடி உயரத்திற்கு மீன்கள் துள்ளி குதிக்கும். கூழாங்கற்களை பொறுக்கி குளத்திற்குள் எரிந்தவாறு எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் உட்கார்ந்திருக்கலாமே. எங்கெங்கே பறந்து என்ன வாரி கட்டி கொண்டோம்! வெங்கிட்டு, உத்தண்டம், சுந்தரம், தண்டபாணி எல்லோரும் பெண்கள் படித்துறைக்கும் ஆண்கள் படித்துறைக்கும் இடையே உள்ள கட்டைச்சுவரின் மீது வரிசையாக வந்து நின்று ஒவ்வொருவராக தொபுக் தொபுக் என்று குதித்த பின்னர் ஈரம் சொட்ட சொட்ட ஒரு ரிப்பன் கோவணத்தை இழுத்துச் சொருகி கொண்டு மறுபடியும் சுவர் மீது ஏறி வந்து வரிசை அமைக்கின்றனர். நான் எப்போதுமே தனி. என்னை அவர்கள் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். நான் துஷ்டனாம். நான் இந்த சிறுவர்களுடன் சேராமல் அமைதியாக உட்கார்ந்திருப்பதை பார்க்கும் பெரியவர்கள் என்னை உதாரணம் காட்டி பேசுவார்கள். நான் விஷமம் செய்யாமல் தேமேன் என்றிருக்கிறேனாம். நான் அடக்கமான பதவிசான பையனாம். சி பாவண்டா, அவனையும் சேர்த்துன்னு விளையாடுங்களேன், போனா போறது. நீ வாடா அம்பி, அவ அவனை சேர்த்துன்னு விளையாடலன்னா ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டேன். நீ வாடா, நான் உனக்கு பட்சணம் தரேன், காப்பி பிடிக்கிற அரைக்கலாம், வரியா என்றெல்லாம் என் மீது அவர்கள் அன்பை சொல்கின்ற பெரியவர்களின் அரவணைப்பு எனக்கு மனசுக்கு இதமாக வெதுவெது என்று இருக்கும். நான் அவர்களுக்கு காப்பி பொடி அரைத்து கொடுக்கிறதிலிருந்து சில நேரங்களில் காலமிக்கி விடுவது வரை எல்லா காரியங்களும் செய்வேன். என் அம்மா சொன்னால் மட்டும் கேட்க மாட்டேன், போப்போ என்று ஓடுவேன். எனக்கு 10 வயசு ஆகிறதுக்குள்ளே என் அம்மாவுக்கு 5 குழந்தைகள். தாயின் அன்போ அரவணைப்போ எனக்கு நினைவு கூட இல்லை. என் அம்மா என்னை கூப்பிடுற பேரே ஏ கடங்காரா தான். ஊருக்கும் தெருவுக்கும் மற்றவர்களுக்கும் பதவிசாக தேமேன் என்று தோன்றளிக்கின்ற நான் வீட்டில் இவ்வளவு விஷமங்கள் செய்வேன். என்ன விஷமம்? ஏதாவது ஒரு குழந்தை ஓடி வரும்போது தேமேன் என்று உட்கார்ந்திருக்கும் நான் தேமேன் என்று குறுக்கே காலை நீட்டுவேன். கீழே விழுந்து ஓவென்றடும் குழந்தைக்கு சில சமயங்களில் மோவாயிலிருந்தோ பல்லிலிருந்தோ ரத்தம் ஒழுகும். நான் தேமேன் என்று உட்கார்ந்திருப்பேன். அந்த சந்தியில் பேச தெரியாவிட்டாலும் அழுது கொண்டே கையை நீட்டி சாடை காட்டி தான் விழுந்ததுக்கு நான் தான் காரணம் என்று எப்படியோ சொல்லி காட்டி கொடுத்து விடுங்கள். கடங்காரா, செய்யறதையும் செய்துட்டு பூனை மாதிரி உட்கார்ந்திருக்கியா என்று அம்மா வந்து முதுகில் அரைவாள். அரைந்து விட்டு கையெல்லாம் எரியறது எரும மாடே என்று நொந்து கொண்டு விரட்டுவாள். ஏண்டி அவனை அடிக்கிற, பாவம் அவன் தேமேனு தானே இருக்கான் என்று யாராவது அடுத்த வீட்டு எதிர் வீட்டு மாமி வந்து அவள் வந்த பிறகு அழ ஆரம்பித்த என்னை சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு போவார்கள். பட்சணம் கிடைத்த பிறகுதான் நான் சமாதானம் அடைவேன். ஆனாலும் அங்கேயும் தேமேன் என்று இருந்து கொண்டே ஏதாவது செய்து விடுவேன். எப்படியோ பழியிலிருந்து மட்டும் தப்பித்துக் கொள்வேன். காப்பி பொடி அரைக்கிற மெஷினில் மண்ணை கொட்டி அரைக்கிறது. திடீர்னு மாமி இங்கே வந்து பாருங்கோ, யாரோ மெஷினில் மண்ணை போட்டு அரைச்சிருக்கா அப்படின்னு கத்துவேன். வேற யாரு எங்காத்து கடங்காரனாக தான் இருக்கும்
என்று அவர்கள் வீட்டு கடங்காரனை தேடி பிடித்து நாலரை வாங்கி வைத்து பார்த்தால்தான் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. என் அம்மா மட்டும் என் மேல் அனுதாபம் காட்டுகிற மாமிகளை எச்சரித்து கொண்டே இருப்பாள். அவனை நம்பாதீங்கோ, பார்த்தா மொசு மொசுன்னு பூனை மாதிரி இருந்துட்டு உடம்பே விஷம் என்னமோ சொல்லுவாளே, பூனை செய்யறதெல்லாம் விஷமோ, அடிச்சா பாவம் அந்த மாதிரி. அதை கேட்டு ஏண்டா அப்படியா என்று அந்த மாமி என்னை பார்ப்பாள். நான் தேமேன் என்று அவளை பார்ப்பேன். சி போடி, என்னத்துக்கு குழந்தை அப்படி கரிச்சு கொட்டுற, நீ வாடா என்கின்ற அந்த அன்பும் அணைப்பும் எவ்வளவு இதமாக சுகமாக இருக்கும். ஆனால் அந்த அனுதாபம் காட்டுகிற அவர்களுக்கு கூட நான் உண்மையாக வெள்ளையாக இல்லை என்பது எனக்கல்லவா தெரியும். சரி, நான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன், அந்த அக்ரஹாரத்து பூனையை பற்றி சொல்ல வந்து அக்ரஹாரத்து மனுஷாலை பற்றியும் என்னை பற்றியும் தான் சொல்லின்றிருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னே 10 வயசு வரைக்கும் வாழ்ந்திருந்த ஒரு கிராமத்தையும் ஒரு அக்ரஹாரத்தையும் அதிலே வாழ்ந்த மனுஷாலையும் பற்றி இன்னும் எவ்வளோ நாளைக்கு வேணுமானாலும் என்னால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். எனக்கு அழுக்காது சலிக்காது. பார்க்க போனால் நான் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு எழுதி கொண்டு இருக்கிற எல்லாமே ஒரு ஊரை ஒரு தெருவை சேர்ந்தவாளை பற்றி தான். மீனா, ருக்கு, பட்டு, லலிதா, கௌரிப்பாட்டி, ஆனந்த சர்மா, வைத்தா, ராகவையர், கணபதி ஐயர், சங்கர சர்மா, இவர்கள் எல்லோருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். இவா இப்போ இருந்து இப்போ எப்படி இருப்பான்னு நான் இப்போ கற்பனை பண்ணுறது, இவர்களெல்லாம் சில பேர் எக்கச்சக்கமாக பட்டணத்தின் மெர்க்குரி லைட் வெளிச்சத்திலே என்னிடம் வந்து சிக்கி கொண்டது, காலத்தினுடைய அடிகளினாலே இவர்கள் வளைஞ்சு போனது, உடஞ்சு போனது, அடிபடாமல் ஒதுங்கி ஓடி போனது, அடிபட்டும் ஒன்றும் இல்லை என்று உடம்பை தொடச்சி விட்டுண்டது, எங்கேயோ பட்ட அடிக்கு எங்கேயோ போய் முட்டின்றது, சமயத்தில் என்னண்டையே வந்து முட்டி கொடுத்து குட்டு வாங்கி கொண்டது. இதை பற்றிலாம் எழுதுறதுல எனக்கு சலிப்பே கிடையாது, அலுப்பே கிடையாது. எனக்கு அவள் மேலே அப்படி ஒரு பிரேமை. அவள் சம்மந்தப்பட்ட எல்லாமே எனக்கு ரொம்ப வசதி. ஆனால் அவர்களில் சிலருக்கு இதுவே அழுத்து போச்சு போல இருக்கு. பயமாக இருக்குது போல இருக்குது. என்னமோ சங்கடப்பட்டுக்கிறா, என்ன சார் அக்ரஹாரத்து மனுஷாலை பற்றியே எழுதிண்டுன்னு. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சதை தானே எழுதுவேன். சரி, இந்த தடவை ஒரு மாற்றத்துக்கு அந்த அக்ரஹாரத்து மனுஷாலை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பூனையை பற்றி எழுத போகிறேன். பூனைகளுக்கு நிச்சயமாக அலுப்போ சலிப்போ பயமோ சங்கடமோ வராது. பூனைகள் கதை படிக்கிறதோ கதை திருடுறதோ இல்லை. பூனைகளை பார்த்தா நம்ம கண்ணுக்கு தான் ஆஷாட பூதி மாதிரி இருக்குமே தவிர பாவம் அதுகளுக்கு அந்த மாதிரி குணமெல்லாம் நிச்சயம் கிடையாது. எனக்கு பூனைகளை கண்டால் கொஞ்சம் கூட பிடிக்கிறதில்லை, ஒரு அவர்ஷன். சாதாரணமாக எனக்கு இந்த செல்லப்பிராணிகளையுமே பிடிக்காது, அருவறுப்பாக இருக்கும். சிங்கம், புலி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதையெல்லாம் பார்த்ததில்லை இல்லையாவா, அதனாலே பிடிக்கும். பார்த்து பழகிட்டா எதுவுமே பிடிக்காமல் போகிறது மனுஷ இயல்பு தானே. அதுவும் பூனை, நாய், பெருச்சாளி இதையெல்லாம் யாருக்கு தான் பிடிக்கும், யாருக்குமே பெருச்சாளி பிடிக்காது. அப்போவெல்லாம் எனக்கு பொழுதுபோக்கே கொலை பண்ணுறது தான். தேமேன்னு உட்காந்துட்டு ஒரு கட்டரும்பை பிடிச்சி ரெண்டு காலை கிள்ளிட்டு அது ஆடுற நடனத்தை ரசிக்கிறது, ஒரு குச்சியால் அதை நடுமுதுகளை அழுத்தி குத்தி அதை ரெண்டாக்கி அந்த ரெண்டு துண்டும் எப்படி துடிக்கிறதுன்னு ஆராயிறது, பள்ளியை அடித்து வால் துடிக்கிறத பார்க்கறது, தும்பியை பிடிச்சி வாளில் நூல் கட்டி சங்கீதம் பாட வைக்கிறது, மரவட்டை வளையல் பூச்சி ஓனான் இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் நான் ஒரு யமகிங்கிறேன். எங்கள் தெருவில் நுழையிற எந்த நாயும் என்னை பார்த்துட்டா அதுக்கப்புறம் தைரியமாக முன்னேறி வராது, அப்படியே வாபஸ் தான். ஜெயா மாமி வீட்டு திண்ணையில் நான் பாட்டுக்கு தேமேன்னு உட்காந்துட்டுருக்கேன். பக்கத்தில் ஒரு குவியல் கருங்கல் நானே செலக்ட் பண்ணி பொறுக்கி சேர்த்து வச்சது. அதோ தூரத்தில் ஒரு நாய் வருது. அதுக்கு முன்னையே ஒரு தடவை அதை 3 காலில் ஓட வச்சுருக்கேன். உடனே நான் துணியால் மறையிறேன். அடிக்கிறவனுக்கே இவ்வளோ உஷார் உணர்ச்சி இருந்தா அடிபடுகிற அதுக்கு இருக்காதா, 2 காதையும் குத்திட்டு நிமிர்த்திண்டு சட்டுன்னு என்னை பார்த்துடுது. டே அடிப்பியா, நான் வாட்டுக்கு போயிடுறேன்டா என்பது போல் ஒரு பார்வை. நான் உடனே அதை பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பிண்டுடுறேன். அதுக்கு கொஞ்சம் தைரியம். அந்த எதிர்வீட்டு வரிசை ஓரமாக 2 பின்னங்கால்களுக்கும் நடுவிலே வாளை இடுக்கி கொண்டு என்மேல் வச்ச கண்ணை எடுக்காமல் நகர்ந்து வருது. என் கையெல்லாம் பரபரக்கிறது. பல்ல கடிச்சுன்னு என்னை அடக்கிக்கிறேன். இதோ அது எனக்கு நேரே வந்து விட்டது. சி, அந்த வேகமெல்லாம் இப்போ வராது. நான் என்ன பண்ணினேன் யாருக்கும் தெரியாது. தெருவியே கூட்டுற மாதிரி கத்தின்னு என்ன ஓட்டம் ஓடுறது அது. தலையில் குறி வச்சாதான் காலையில் படும். பட்டெடுத்து நான் தேமேன்னு உட்காந்துருக்கேன். சத்தம் கேட்டு ஜெயா மாமி உள்ளிருந்து வரா. சடக்குன திண்ணையிலேருந்து கல்லையெல்லாம் கீழே தள்ளிடுறேன். ஏண்டா நாயை யார் அடிச்சது? ஐயோ, நான் இல்லை மாமி. சரி, யாரையாவது கூப்பிடு. வெந்நீர் உள்ள ஒரு பெருச்சாளி வெளியே போக முடியாமல் நிற்கிறது. யாரையாவது கூப்பிடுறா அம்பி. அவ்வளவுதான், ஒரு விறகு கட்டையை தூக்கிட்டு நான் போகிறேன். மாமி கத்துறா, வேண்டாண்டா, வேற யாரையாவது கூப்பிடு, அது உன் மேலே பாஞ்சிடும். வெந்நீர் உள்மூலையிலே அதை கார்னர் பண்ணிட்டேன்னு நான். பெருச்சாளி தலையை தூக்கி என்னை பார்த்து சீரிண்டு நிற்கிறது. தலையை குறிப்பார்த்து நச்சுன்னு ஒரு அடி.
சனியன் தன்னையே பிரதர்ஷனம் பண்ணிக்கிற மாதிரி சுற்றி சுற்றி வெந்நீரில் பூரா ரத்தம் கக்கி செத்துருத்து. ஜெயா மாமி பயந்துட்டா. நானும் பயந்த மாதிரி மாமி மாமின்னு கத்தினேன். ஜெயா மாமி ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுண்டா. நோக்கு இந்த வேலை வேண்டாம்னு சொன்னேனோ, கருமத்தை பார்க்காதே வா, ராக்காய் வந்தால் கழுவி விட சொல்லலாம். பயந்து நின்று கொண்டிருக்கின்ற என்னை ஆதரவாக ஜெயா மாமி அணைச்சிக்கிறாள். பெரியவா அணைச்சிட்டா என்ன சுகமாக இருக்கு. அந்த பெருச்சாளி என்னை பார்த்து சீரலைனா எனக்கு அவ்வளோ கோபம் வந்திருக்காது. அது மட்டும் என்னை பார்த்து சீறிட்டு தப்பிச்சும் போயிருந்தால் நான் அழுதிருப்பேன். கொலை செய்கிறதை தவிர இன்னொரு பொழுதுபோக்கும் எனக்கு உண்டு. அது என்னன்னா, கொலை பண்ணுறதையும் கூறு போட்டு விற்கிறதையும் வேடிக்கை பார்க்கறது. அந்த அக்ரஹாரத்து கடைசியிலே ஒரு திடல் உண்டு. அந்த திடலில் இருக்கிறவாளெல்லாம் என்னமோ ஒரு பாஷை பேசுவா. ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சுருப்பா. அங்கே ஒரு கடா மீசக்காரன் இருப்பான். வெங்கட்டு சுந்தரம் முத்தண்டம் இவங்களுக்கெல்லாம் அவர்களை கண்டாலே டபுள்ஸ் தான். எனக்கு அவனை கண்டால் பயமே கிடையாது. அவன் எப்படா நம்ம தெரு வழியாக வருவான்னு காத்துண்டே இருப்பேன். அவன் சாயங்காலம் 4 மணிக்கு எங்கள் தெரு வழியாக அந்த திடலுக்கு திரும்பி போவான். நான் அவனையே பார்த்துட்டுருப்பேன். அவன் மீசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு திருப்பிடிச்ச கருப்பு சைக்கிளில் அவன் வருவான். அந்த சைக்கிளில் அவனை பார்த்தா ஆடு மேலே ஒரு ஆள் உட்காந்து சவாரி பண்ணுறாப்புலையே இருக்கும். சைக்கிள் ஹேண்ட்பாரில் ஒரு காக்கி பை இருக்கும். அதில் ரத்தக்கரையாக இருக்கும், ஈ முக்கியம். அது உள்ளே இருக்கிற கத்தியோட பிடி மட்டும் தெரியும். நான் பெரியவனான அப்புறம் அவனை மாதிரியே மீசை வச்சுடுவேன். இன்னும் பெரிய கத்தியாக வச்சுப்பேன். யாரானும் சண்டைக்கு வந்தால் வெட்டிடுவேன். பெரியவனானா நிச்சயமாக மனுஷாலையும் வெட்டுவேன். என்னை கண்டு எல்லாரும் பயப்படணும். இல்லாட்டா கத்தியால் வெட்டுவேன். நான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன்? அக்ரஹாரத்து பூனையை பற்றி அல்லவா சொல்ல வந்தேன். பரவாயில்லை, பூனையை பற்றி சொல்ல இடம் வந்தாச்சு, சொல்லிடுறேன். எங்கள் அக்ரஹாரத்திலே ஒரு பூனையும் உண்டு. ரொம்ப நொட்டோரியஸ் பூனைனா ஒரு சின்ன புலி மாதிரி இருக்கும். உடம்பெல்லாம் வரி வரியாக இருக்கும். அந்த சனியனுக்கு அக்ரஹாரத்தில் என்ன வச்சிருக்கோ? பூனை மாமிச பட்சணி தானே. அது மாமிசம் கிடைக்கிற இடத்தையெல்லாம் விட்டுட்டு இந்த அக்ரஹாரத்தில் இருக்குது. அதனால் அந்த அக்ரஹாரத்து பூனை கம்பல்சரியாக சைவ பூனை ஆகிடுது. எனக்கும் அதுக்கும் ஒரு ஒத்துமை உண்டு. நானும் தேமேன்னு இருப்பேன், அதுவும் தேமேன்னு இருக்கும். நானும் விஷமம் பண்ணுவேன், அதுவும் விஷமம் பண்ணும். நானும் எல்லாராத்துலேயும் போய் விஷமம் பண்ணுவேன், அதுவும் எல்லாராத்துலேயும் போய் விஷமம் பண்ணும். ஒரு நாள் ஜெயா மாமி ஓன்னு அலறிண்டு சபிச்சா. இந்த கட்டையில் போகிற பூனை ஒருபடி பாலையும் சாய்ச்சி கொட்டிடுத்தே, அந்த பெருச்சாளி அடித்த மாதிரி இதை யாராவது அடித்து கொன்னா கூட தேவலை. ஊஞ்சலில் படுத்து கொண்டிருந்த மாமா சொன்னார், வாயெல்லாம் அலம்பிடி, பாவம் பாவம், பூனையை கொல்றது நினைச்சாலே மகாபாவம். நான் தேமேன்னு நின்று கொண்டு கேட்டு கொண்டிருந்தேன். பெருச்சாளி அடித்த மாதிரி பூனையை அடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். பெருச்சாளி சீரித்தே ஆனால் பூனை பாஞ்சு கொதறிப்படும். கொதறி பூனை முதல்ல பயப்படும், கத்தும், ஓட பார்க்கும். ஒன்றும் வழி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் அட்டாக் தான். எனக்கு ஞாபகம் இல்லாத வயசில் ஒரு பூனை என் வயத்தை கீறின வடு இப்போவும் மறைஞான் கட்டுற இடத்துல நீளமாக இருக்கே. சின்ன குழந்தையாக தவழ்ந்துட்டுருந்த பருவம். பூனையை பிடிச்சின்னு சர்க்கஸ் பண்ணியிருக்கேன். எக்கு தப்பா கழுத்து பிடிச்சிட்டேன்னா சீறி கத்தின்ட்டு அது என்னை புரண்டதான். நானும் ஓன்னு விடாமல் அலறிண்டு அதன் கழுத்தை விடாமல் நெருக்கிறேனா. அம்மா இப்போவும் சொல்லுவா, அந்த வடு இப்போவும் அடி வயத்தில் இருக்குது. அன்னைக்கு சாயங்காலம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் அந்த பூனையை நான் பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் நடுவே வேலியோரமாக போய் கொண்டிருந்தது. அந்த பூனை போகிற பார்க்கல ஒரு தடவை திரும்பி பார்த்தது. நானும் பார்த்தேன், முறைச்சி பார்த்தேன். உடனே அதுவும் கொஞ்சம் உஷாராகி நன்னா திரும்பிட்டு என்னையே முறைச்சி பார்த்தது. நான் அது மேலே பாய்கிற மாதிரி குதித்து பயங்காமிச்சேன். ஆனால் அது பயப்படல, கொஞ்சம் தரையில் பம்மி நிமிர்ந்தது, அவ்வளோதான். இது என்ன, பயப்பட மாட்டேங்கிறதேன்னு எனக்கு கோபம். ஆத்திரத்தோட நானும் முறைக்கிறேன், அலட்சியமாக அதுவும் முறைக்கிறது. அதுவும் ஒரு மௌனமான சவால் மாதிரி இருந்தது. சிவப்பாக வாயை திறந்து என்னை பார்த்து மியாவ் அப்படின்னு கத்தின்னு கத்தினப்போ அது தம் பாஷையில் என்னை சவால் கழிக்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் பெருச்சாளிக்கிட்ட வச்சுக்கோ, நம்ம கையில் நடக்காது. இரு இரு, ஒரு நாளைக்கு உன்னை பிடிச்சி கோணியில் அடித்து துவைக்கிற கல்லில் அடித்து மியாவ். சும்மா பூச்சி காட்டாத, முதல்ல என்னை பிடிக்க முடியுமா உன்னால்? சட்டுன்னு வேலியை தாண்டி எடுத்து அடுத்தாத்து தோட்டத்தில் நின்றுண்டு வேலி வழியாக என்னை பார்த்து முறைக்கிறது. எங்கே போயிட போகிற? உன்னை பிடிக்கலன்னா பேரை மாற்றி வச்சுக்கோன்னு. நான் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன மியாவ். பார்ப்போமான்னு அதுக்கு அர்த்தம். ம், பார்க்கலாம்னே. அன்றைக்கி ராத்திரி பூரா நான் தூங்கலை, அந்த பூனையும் தூங்கலை. ராத்திரி பூரா குடுகுடுன்னு ஓட்டு மேலே ஓடுறது. இன்னொரு பூனையும் ஜோடி சேர்த்துண்டு ஒரு ராட்சச குழந்தை அழற மாதிரி ரெண்டும் அலறிண்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்தி ஒன்று மேலே ஒன்று பாஞ்சு பிராண்டிண்டு எங்கள் வீட்டு கூரை மேலே ஒரே ஹதம். எங்கேயோ ஒரு ஓடு வேற சரிஞ்சு பொத்துன்னு தரையில் விழருது. திண்ணையில் படுத்துன்னு இருந்த தாத்தா தடியை எடுத்து தரையில் தட்டி சூ சூன்னு விரட்டுறார். ரெண்டும் ஒன்று பின்னாடி ஒன்று குதிச்சு தெருவிலை குறுக்கா ஓடி ஜெயா மாமி ஆத்து கூரையில் ஏறினதை நிலா வெளிச்சத்தில் நான் நன்னா பார்த்தேன். அடுத்த நாள் அதை வேட்டையாடிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு
ஜெயா மாமி ஆத்து வெந்நீருக்குள்ளே ஒரு தட்டு நிறைய பாலை வச்சு கதவை மட்டும் திறந்து வச்சுனேன். ஜன்னல் கதவை மூடிட்டேன். மத்தியானம் சாப்பிடக்கூட ஆற்றுக்கு போகாமல் காத்துன்றது. கடைசியில் மத்தியானம் 3 மணிக்கு பூனை பெரியவாள் வந்தா. நான் கிணற்றிலிருந்து இவ்வளவையும் பார்த்து கொண்டே இருக்கேன். மெதுவாக அடிமேல் அடி வச்சு பூனை மாதிரி போனேன். அவள் பின்னம்பக்கம் மட்டும்தான் தெரியறது. ஒரு தட்டு பாலையும் புகுந்து விளாசின்னு இருக்கா. டப்புன்னு கதவை மூடிட்டேன். உள்ளே சிக்கிண்டவுடன் பாலை மறந்துட்டு கதவை பிராண்டதே. மாமி மாமி ஓடி வாங்க பெரியவா இங்கே சிக்கிண்டா அப்படின்னு கத்துறேன். மாமி வந்து பார்க்குறா பூனை உள்ளுக்குள்ளே கத்தின்னு இருக்கு. என்னடா வெந்நீர் உள்ள பூனையை வச்சு மூடிட்டா நாம் எப்படி உள்ளே போகிறது? நாம் உள்ளே போகிறச்சு அது வெளியில் போயிடாதோ? இப்போ தான் முதல் கட்டம் முடிஞ்சிருக்கு மாமி. இதுலையே ஜெயம். நீங்கள் உள்ளே போங்கோ, கடைசி கட்டத்தில் கூப்பிடுறேன். மாமி மனசில் அந்த பெருச்சாளி விதம் ஞாபகம் வருது போல இருக்கு. அம்பி வேண்டாண்டா, அது ஒன்றும் பண்ணிடாதே. ஜென்மத்துக்கும் மகாபாவம் வேண்டாம். நான் அதை கொல்லலை மாமி, கோணியில் போட்டு கொண்டு போய் விரட்டி விட்டுடுறேன். ஆமாம், விரட்டி விட்டுட்டு நீ திரும்பி வர்றதுக்குள்ளே அது இங்கே வந்து நிற்கும். ஜெயா மாமி பரிகாசம் செய்து விட்டு போனாள். நான் மனதிற்குள்ளே நினைச்சினேன், அது திரும்பி வராத ஊருக்கு அனுப்பிச்சிட்டு தானே வரப்போகிறேன். அக்ரஹாரத்திலே அன்னைக்கு நான் தான் ஹீரோ. விளையாடும் போது என்னை சேர்த்துக்காத பையன்கள்லாம் அன்னைக்கு என் பின்னாடி வரான்கள். நான் பூனையை கோணியில் கட்டிட்டு போகிறேன். ஹோன்னு கத்திண்டு என் பின்னாடி பையன்கள்லாம் வரா. எங்கள் அம்மா வாசலில் வந்து நின்றுண்டு திட்டுறா, ஏ கடங்காரா, கட்டையில் போகிறவனே, அழிஞ்சு போகாத, பூனை பாவத்தை கொட்டிக்காத, ஒரு முடி விழுந்தாலும் எடக்கெட தங்க தரணும்ப்பா, உங்கள் அப்பா வரட்டும் சொல்லி உன்னை கொன்று குழியை வெட்டி. அதை நான் காதிலேயே வாங்கிக்கலேன். கோணியை தூக்கிட்டு தெருக்கோடியில் இருக்கிற மண்டபத்தில் போய் உக்காந்துனோம் எல்லாரும். கோணியிலிருந்து ஒரு பூனையை எடுத்து ஒரு கயத்தில் கட்டி பிடிச்சுண்டா வேடிக்கை காட்டலாண்டா அப்படின்னு முத்தண்டம் யோசனை சொல்கிறான். ஆனால் பூனைக்கு யார் கயிறு கட்டுறது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த கடாமீசக்காரன் இப்போ வருவான், அவன்கிட்ட கொடுத்தா போகிறோம். அப்படியே கோணியோடு வச்சு ஒரு சதக் ஆட்டம் க்ளோஸ். அவன்கிட்ட நீ தான் கேட்கணும் என்று அவன் வருவதற்கு முன்னாடியே பயப்பட ஆரம்பிச்சிட்டான் சுந்தரம். இந்த பையன்களை வச்சுட்டு இந்த காரியம் செய்யறது சரின்னு தோணல, பயந்துடுவான்கள். டேய், நீங்கள்லாம் ஆற்றுக்கு போங்கோ, அவன் வெட்டுறதை பார்த்து பயப்படுவேன். அப்புறம் உங்கள் அம்மா என்ன வைவா, பையன்களை எல்லாம் விரட்டுறேன். அன்னைக்கு அந்த ஆட்டை நறுக்கினானே, நீ காட்டினியே, நான் பயந்தேனா? நான் இருக்கேன்டா. ஆனால் ஒன்று, இந்த விஷயத்தில் யாரும் ஆற்றுல போய் சொல்லப்படாது, சத்தியம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டேன். சத்தியமாக சொல்ல மாட்டோம் எல்லோரும் சேர்ந்து ஒரு கோரஸ். கடாமிசைக்காரனை நாங்களெல்லாம் எதிர்பார்த்துட்டுருக்கோம். கடைசியில் சாயங்காலம் 4 மணிக்கு ஆட்டு மேலே உட்கார்ந்து ஆள் சவாரி பண்ணுற மாதிரி தெருக்கோடியிலே அவன் வரது தெரியறது. பையன்களெல்லாம் மண்டபத்தில் ஆளுக்கு ஒரு தூண் பின்னாடி ஒளிஞ்சிருந்தாங்க. நாங்கள்லாம் இங்கேயே இருக்கோம், நீ போய் கேளுடா என்று என்னை தள்ளிவிட்டார்கள். எனக்கு என்ன பயம்? கிடாமிசைக்காரன் கிட்டக்கே வந்துட்டான். நான் ஒரு குட் மார்னிங் வச்சேன். அவனும் எனக்கு ஒரு சலாம் போட்டானே. அவன் என் பக்கத்தில் வந்து 2 காலையும் தரையில் ஊனிண்டு சைக்கிள்லேருந்து எழுந்திருக்காமலே நிற்கிறான். அம்மா அடி, அவன் எவ்வளோ உசரம். நான் அவனை அண்ணாந்து பார்த்து சொல்கிறேன், ஒரு சின்ன உதவி. அதென்ன கோணியிலே? அவன் குரல் கிருஷ்ணலீலாவில் வருகிற கம்சன் குரல் மாதிரி இருந்தது. பூனை ரொம்ப லூட்டி அடிக்கிறது, அதுக்காக அதை கொன்னுடுறதுக்காக பிடிச்சின்னு வந்திருக்கேன். நீயே வா பிடிச்ச, நான் பெருமையாக தலையை ஆட்டுறேன். அவன் மண்டபத்தில் ஒளிஞ்சின்றிருக்கிற பையன்களை எல்லாம் ஒரு தரம் பார்க்கிறான், என்னையும் பார்க்கிறான். நான் அந்த காக்கி பைக்குள்ளே இருக்கிற கத்தியோட பிடியையே பார்க்கிறேன். வெட்டுறதுக்கு கத்தி வேணுமா? அவன் என்னை பார்த்து கேட்கிறான். நீங்கள் தான் ஆடெல்லாம் வெட்டுவேல், அதனால் நீங்களே இதை வெட்டணும். ஓ, யோசிச்சுட்டே அந்த கத்தியை எடுக்கிறான். பெரிய கத்தி, விளிம்பிலே கட்டை விரலை வச்சு கூர்பார்த்துன்னே அவன் சொல்கிறான். பூனையை இது வரைக்கும் நான் வெட்டினதே இல்லை, ஏன்னா நாங்கள் பூனையை சாப்பிட்றதும் இல்லை. நான் வெட்டித்தரேன், நீங்கள் சாப்பிடுவீங்களா? இல்லை, வெட்டி குழியில் புதைச்சிடலாம். அப்போ தான் பாவம் இல்லை. நான் எதுக்கு ஆட்டை வெட்டுறேன்? எல்லாரும் அதை தின்றாங்க, அவங்க சாப்பிட்லன்னா நான் வெட்டவும் மாட்டேன். நான் ஆடு வெட்டுறப்போ நீ பார்த்துருக்கியா? ஓ, பார்த்துருக்கேனே. நீங்கள் ஏதோ மந்திரம் சொல்லிட்டே வெட்டுவீங்க, அதே மந்திரத்தை சொல்லி இப்போவும் வெட்டுங்க, அப்போ பாவம் இல்லை. மந்திரம் சொல்கிறது அதுக்கு இல்லை தம்பி, ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறப்ப ஆண்டவனை தொழுவுறது இல்லையா, அதுதான். வெட்டுறது விளையாட்டு இல்லை தம்பி, அதுதான் என் குடும்பத்துக்கெல்லாம் கஞ்சி ஊத்துற தொழில். அதுக்காகவே உங்ககிட்ட காசு கேசு கேட்கல. நான் வெட்டுறேன், யாராவது சாப்பிட்டா சரி, எதையும் வீணாக்கக்கூடாது. வீணாக்கினா அது கொலை, அது பாவம். என்ன சொல்கிற, இன்றைக்கி மட்டும் ஒரே ஒரு தடவை விளையாட்டுக்காக இந்த பூனையை வெட்டுங்களேன். அவன் லேசாக சிரித்து என் மோவாயை நிமிர்த்தி கையிலே ஏந்தின்றே சொன்னான். அவன் விரலெல்லாம் பிசு பிசுன்னு இருந்தது. விளையாட்டுக்கு கொலை பண்ண சொல்கிறியா? விளையாட்டுக்கு வெட்ட ஆரம்பித்தா கத்தி பூனையோடு நிற்காது தம்பி. நான் உன்னை கேட்குறேன், விளையாட்டுக்கு உன்னை வெட்டினா என்ன? என் உடல் விடவிடக்கிறது. அந்த பூனை விஷமம் பண்ணுறதே, நீ விஷமம் பண்ணுறது இல்லையா?
பூனைனா விஷமம் பண்ணும், விஷமம் பண்ணாதான் பூனைன்னு பேர். அதே மாதிரி நீயும் விஷமம் பண்ணுவ. சின்ன பிள்ளைங்கன்னா விஷமம் பண்ணும் தான், பூனையும் விஷமம் பண்ணட்டுமே. வீட்டில் அடுப்பங்கரையை பூட்டி வைக்க சொல்லு என்று சொல்லிக்கொண்டே என் கையில் இருந்த கோணியை பிரித்து உதறினான். ஒரே ஜம்ப், திரும்பி பார்க்காம ஓடிட்டுது பூனை. பையன்கள் எல்லாம் சிரிச்சாங்க, கடாமிசக்காரனும் சிரிச்சான், நானும் சிரிச்சேன். அன்னைக்கு ராத்திரியெல்லாம் நான் அழுதேன். பூனை தப்பிச்சு போயிடுத்தேன்னு இல்லை, நான் விளையாட்டா செஞ்ச கொலை, செஞ்ச வளையல் பூச்சி, மரவெட்டை, தும்பி, ஓணான், பெருச்சாளி, பாவம் அந்த நாய், எல்லாத்தையும் நினைச்சுட்டு அழுதேன். நான் இப்போ அந்த அக்ரஹாரத்தில் இல்லை. இப்போவும் அந்த அக்ரஹாரத்திலே அந்த மாதிரி ஒரு பூனை இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு ஜெயகாந்தன் அவர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் அந்த பெல் பட்டனை அமைக்கிறங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா கதைகளும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இது லத்தாவின் கதை நேரம். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.